டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டெட் பிரேக்கிங் நியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் வந்து டிபிஐ வளாகத்துல வந்து ஒரு மூணு விதமான போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து எஸ்பெஷலி நம்ம சொல்லணும் அப்படின்னா, டெட் தேர்ச்சி அடைந்தவர்கள் ஜிஓ 149 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண சொல்லி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸா இருக்கும். இப்போ ஒரு புதிய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டெட்ல வந்து தேர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து நியமன தேர்வு வேணும். ஸோ ஒரு குரூப் வந்து பார்த்தோன்னா நியமன தேர்வு வேணாம் அப்படின்னும், ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களுக்கே தெரியும் நியமன தேர்வு வேணும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த நியமன தேர்வு அறிவிப்பை வந்து பார்த்தோன்னா உடனடியாக வெளியிட கோரி, ஸோ நாளைக்கு வந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, டிபிஐ வளாகத்துல சேம் அதே இடத்துல வந்து பார்த்தோன்னா இவங்களும் போராட்டம் பண்ணலாம் புதன்கிழமை. ஸோ 4 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க போல. இது வந்து ஒரு நாள் போராட்டமா இருக்குமா இல்லை தொடர் போராட்டமா இருக்குமா அப்படின்றது, ஸோ அது அவங்க பண்றதை பொறுத்து நாளைக்கு தான் அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா வரப்போறதாகவும் அந்த ஒரு போராட்டத்துல வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில மெசேஜஸ் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா, ஸோ நாளைக்கு தான் தெரியும் இந்த டிபிஐ வளாகத்துல இந்த போராட்டம் நடக்கும்போது தான் தெரியும் கன்ஃபார்மா இது வந்து நடக்க போகுதா அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தோன்னா இதுல வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் டெட்ல வந்து தேர்ச்சி அடையாதவங்க தான். ஸோ இதுக்கு மேலதான் அவங்க வந்து எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ண போறாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். ஸோ ஸோ போராட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாதாரணமான விஷயமா மாறி போன மாதிரி இருக்கு. ஸோ ஒரு போராடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஆசிரியர்கள் வந்து முடிவு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு ஒரு குழுவா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கையை இப்போ டிபிஐ வளாகத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸாக பார்க்க வேண்டிய கோரிக்கை என்னன்னு பார்க்கணும்னா, டெட்டில் வந்து தேர்ச்சி அடைந்தவங்க 2013 வந்து முதலில் தேர்ச்சி அடைந்தவங்களுக்கு முதலில் வேலை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்டுட்ருக்குறாங்க ஜியோ 149 கேன்சல் பண்ண சொல்லி. இப்போ புதிய போராட்டமாக என்ன ஆக போகுது அப்படின்னா, நியமன தேர்வு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியிடுங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து என்னென்ன அங்கே நடக்குது அப்படின்றத ஸோ நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.